ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் டைரி. என்னோட நேம் சுதா ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் பிரைட்னிங் சிரம் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கின் பிரைட்னிங் சிரமோட ஆரிஜின் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியா, ஜாப்பனீஸ், சைனீஸ் பீப்புள் கிட்டேருந்து தான். அந்த பீப்புள் எல்லாமே ஜென்ரலாக ரைஸ் ரிலேட்டடாக தான், ரைஸ்லேருந்து எடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமாக தான் அவங்க ரொம்பவே யங்கர் லுக்கிங் ஸ்கின்னாக வந்து இருக்கிறது. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த ஸ்கின் பிரைட்னிங் சிரம் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு சுருக்கத்தை வந்து கொடுக்கவே கொடுக்காது, நல்லா வந்து பளிச்சுன்னு பிரைட்டாகவும் நம்மளோட ஸ்கின் வந்து பாதுகாக்கும். இந்த ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து சரி பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் வந்து டெய்லியுமே இந்த சிரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் போகும்போது இந்த சிரம் யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கும்போது, இப்போ நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம்ல, வீட்டில் ஒரு 1 hour டைம் இருக்கும், அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து இந்த சிரமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிரம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து பளிச்சுன்னு ஒரு பிரைட்னஸை வந்து கொடுக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னோட பிரைட்னஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்து வரும். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சுதாஸ் விளாக் அப்படின்ற இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் இன்னும் வீடியோஸ் வந்து வரல, பட் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன், சீக்கிரமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சேனலில் நீங்கள் நிறைய விளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ், பீஸ்ஃபுல்லான ரிலாக்ஸிங்கான வீடியோஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து வந்துட்டே இருக்கு, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப் பற்றி பார்த்துடலாம். ஜென்ரலாகவே நமக்கு கேம் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இதில் கேம் விளையாடி நம்ம மணியும் வின் பண்ணலாம் அப்படின்னா வேற லெவலில். ஸோ நான் பிளேயர்ஸ்பாட் ஆப் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னோட பர்சனல் ஃபேவரேட்டும் கூட இது தான். இதில் வந்து நம்ம டெய்லியுமே 50 lakhs வரைக்குமே கேம் விளையாடி வின் பண்ணலாம். இதில் 15-க்கும் அதிகமான கேம்ஸ் வந்திருக்கு. எந்த மாதிரி கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ், ஷீப் ஃபைட், ஃப்ரூட் ஸ்லைஸ், ரம்மி, ஹவுசி, செஸ், ஆண்ட்மேன், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இதில் இருக்குது. உங்களோட சைல்டுஹுட் ஃபேவரட் கேமான லுடோ விளையாடி கூட நீங்கள் லேக்ஸில் வின் பண்ணலாம். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி லுடோ கேமில் ஜாயின் பண்ணுங்கள். இதில் நீங்கள் லைவ் சாட் கூட வந்து பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு மட்டும் விளையாடணும் அப்படின்னா ப்ரைவேட் லுடோ பாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வை பிளேயர் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 100% செக்யூரான ஒரு ஆப் தான். இது மேட் இன் இண்டியா தான். இது 10 million-க்கும் அதிகமான யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து மணியும் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட ரெஃபரல் கோட் place200 அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 rupees போனஸாக கிடைக்கும். ஸோ உங்களோட ரெஃபரல் கோட் மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரம்மி விளையாடும்போது உங்களுக்கு ரெஃபர் அண்ட் ஏர்ன் ப்ரோக்ராம் மூலமாக 2% வரைக்கும் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பிளேயர்ஸ்பாட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்கின் பிரைட்னிங் சிரம் நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வாட்டர் தான் வந்து தேவை. ஸோ இந்த ரைஸ் வாட்டர் வந்து தண்ணியை ஊற வச்ச தண்ணியில், நம்ம வந்து அரிசி வடித்த தண்ணி, இது வந்து நம்ம சாதம்லாம் வடித்ததுக்கப்புறமா நமக்கு வந்து மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி தான் நமக்கு வந்து வேணும். அதில் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இந்த ரைஸ் வாட்டரில் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஸ்கின்னுக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாமே இதில் நிறையவே இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும், ஏஜிங் ப்ராசஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னில் ரிங்கிள்ஸ் எதுவுமே இல்லாமல் பாதுகாக்கும், நம்மளோட ஸ்கின் கலரையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரைஸ் வடித்த வாட்டரை வச்சு நம்ம எப்படி இந்த சிரம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இந்த சிரம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 spoon அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1/4 spoon அப்படின்றது 3-4 pinches அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நார்மல் மஞ்சள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா இதோட 1 spoon அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது லா ஆர்கேனோட ஆலோவேரா ஜெல் தான். நம்ம கிட்ட வீட்டில் ஹோம்மேட் ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம இது கூட ரைஸ் வாட்டரை முன்னாடியே வந்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஆலோவேரா ஜெல்லையும் இந்த கஸ்தூரி மஞ்சளையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் இன்க்ரீடியண்டான, மெயின் இன்க்ரீடியண்டான ரைஸ் வாட்டர் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ எந்த விதமான லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இதோட 10 spoon அளவுக்கு ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அரிசி வடித்த தண்ணியை வந்து 10 spoon அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் இந்த மாதிரி திக்கான ஒரு சிரம் கன்சிஸ்டன்சியில் நம்மளோட ரெமெடி வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், 3 இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளோட ஸ்கின் பிரைட்னிங் சிரம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சிரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து க்ளீனான ஒரு ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த சிரம் வந்து நீங்கள் ஒரு ட்ராப்பர்லேயோ ஒரு ஸ்பூன்லையோ எடுத்து ஃபேஸ் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ராப்பரில் வந்து நான் சிரம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்பூனில் கூட எடுத்துக்கலாம், இல்லை கையில் கூட வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபேஸில் வந்து ட்ராப் ட்ராப்பாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் ட்ராப் ட்ராப்பாக வச்சுட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க.
ஸோ அவ்வளோதான் இந்த சிரம் வந்து யூஸ் பண்ணுறது வெரி வெரி சிம்பிள். இதை நீங்கள் டே டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வீட்டில் இருக்க டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மினிமம் ஃபேஸில் வந்து 30 minutes ஆகுது வச்சுட்ருக்கணும். இதை ஓவர் நைட் நீங்கள் தூங்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள்ஸ், ஆக்னி, ஆக்னியோட மார்க்ஸ் எல்லாத்தையும் நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்கின் பிரைட்னிங் சிரம் வந்து பார்த்திங்கன்னா 10 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். இது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்களாக இருந்தால் கூட அவங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இதில் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் அப்படின்றனால இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே நமக்கு வந்து கொடுக்காது. அண்ட் ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்னஸ், கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் வந்து கொடுக்கும். ஸ்கின்ல ஆக்னி, பிம்பிள்ஸ் அண்ட் மறுக்கள் இது எல்லாத்தையும் நல்லா வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸ்கின் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சிரம் தான் இது. நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கே வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த என்ன வீடியோ வேணுன்றது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. I'll see you in the next video. Bye-bye.